வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரெக்வஸ்டட் ஒரு டாபிக் தான் வந்து பார்க்க போறோம். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தீங்க, லெசன் பிளான் வீடியோ வந்து போடுங்க, எப்படி லெசன் பிளான் எழுதணும் அப்படின்னு சொல்லுங்க. நான் லாஸ்டா நேற்று கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அதுல கூட கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருக்காங்க லெசன் பிளான் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப நாளாக கேட்டுட்டே இருந்தேன், நான் அப்லோட் பண்ணாததுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரெக்கார்டு ஒரிஜினல் ரெக்கார்டு வந்து எப்படியாவது காலேஜ்ல இருந்து நான் வாங்கி உங்ககிட்ட வந்து ஷோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ரொம்ப நாளாக வீடியோ எடுக்காம இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து ரெக்கார்டு கிடைக்கவே இல்லை. என்னோட மொத்த ரெக்கார்ட்ஸுமே நான் காலேஜில் கொடுத்துட்டேன், அதனால என்னோட ஒரு ரெக்கார்டு கூட எனக்கு கிடைக்கவே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, நான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நானாகவே ஒரு மாடல் ரெக்கார்டை எழுதிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த லெசன் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மாடலுக்காக தான். இதில் எப்படி எழுதணும், இதில் நீங்கள் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவீங்க, எந்தெந்த இடத்துலலாம் கண்டிப்பாக வந்து குவெஸ்சன் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் ஏன் லெசன் பிளான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. லெசன் பிளான் அப்படின்றது நீங்கள் இந்த செமஸ்டர் முடியறது வரைக்கும் தெரிஞ்சிட்டா போதும், 30 பிளஸ் ஒரு 60 லெசன் பிளான் எழுதுறதுக்காக தெரிஞ்சால் மட்டும் போதுன்றது கிடையாது. நீங்கள் இந்த பிஎட் முடிச்சுட்டு ஒரு கோர்ஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு டீச்சராக ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க கண்டிப்பாக. அந்த இன்டர்வியூவில் இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் பிளான் எழுத சொல்கிறாங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஜாபே போனாலும் லெசன் பிளான் எழுதணும், கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸே லெசன் பிளான் எழுதிட்டு இருக்காங்க. அப்போது இந்த லெசன் பிளான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கோங்க. பிஎடுக்கு மட்டும் இல்ல, நீங்க ப்ரொஃபஷனலா டீச்சரா போகும்போது இந்த லெசன் பிளான் உங்களுக்கு தேவைப்படும். அதனால இந்த லெசன் பிளானை தப்பே இல்லாம ப்ராப்பரா இப்படி எழுதுறதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் கொடுத்திருக்கேன். லெசன் பிளான் வந்து எழுதும் போது உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா வீடியோ பார்க்கும்போது ரெக்கார்டை பக்கத்துல வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். இது வரைக்கும் எனக்கு ரெக்கார்டே கிடைக்கல மேம் அப்படின்றவங்க வீடியோ ஃபுல்லா பார்த்து வச்சுக்கோங்க, டவுன்லோட் கூட பண்ண முடிஞ்சா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து ரெக்கார்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்ததை வச்சு எழுதிக்கலாம். எப்பவுமே A4 ஷீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் லெசன் பிளான் எழுத சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரெக்கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசோண்டலில் தான் உங்களுக்கு வந்து எழுத சொல்லுவாங்க. நேராக வந்து வெர்டிக்கலில் வந்து உங்களுக்கு எழுத முடியாது லெசன் பிளான். ஏன் அப்படின்னு அந்த விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். லெசன் பிளான் அப்படின்றது 4 columns. அது ஏன் அப்படின்றது உங்களுக்கு போக போக உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பேஜில் லெசன் பிளானில் வந்து ரெக்கார்ட்லேயே கொடுத்துருப்பாங்க, நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், டீச்சர், சப்ஜெக்ட், பீரியட், டேட்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டாஃபோட நேமு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒரு லெசன் பிளானுக்குமே அதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒரு லெசன் பிளானும் நீங்கள் கிட்டத்தட்ட 5 pages எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து 5 pages நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே உங்கள் ரெக்கார்ட்ஸ்லேயே அவங்க பிரிண்டட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சில ரெக்கார்டில் வெறும் ரெக்கார்டாக மட்டும் கொடுப்பாங்க, நம்மளா எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியா ஒரு ரெக்கார்டில் வந்து எதுவுமே பிரிண்ட் பண்ணாமல் கொடுக்குறவங்களுக்கு பேசிக்காக நீங்கள் என்ன எழுதுனா போதும்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், டீச்சர், சப்ஜெக்ட், டாபிக், கிளாஸ் அண்ட் டேட். நீங்கள் தான் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், டீச்சருக்கு உங்கள் நேம் போட்டுக்கணும். நீங்கள் என்ன சப்ஜெக்ட் டீச் பண்ணுறீங்க, லெவல் 1 என்ன சப்ஜெக்ட், லெவல் 2 என்ன சப்ஜெக்ட்ன்றது நீங்கள் டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன டாபிக் எடுக்க போகிறீங்க, அன்னைக்கு எந்த கிளாஸுக்கு எடுக்க போகிறீங்க, டேட் என்னன்னு சொல்லிட்டு. இது மட்டும்தான் நம்மளா எழுதணும் அப்படின்னா இதை மட்டும் எழுதுனா போதும். பட் ரெக்கார்டில் டைப் பண்ணி வந்திருக்கும் போது ஒரு பேஜ் ஃபுல்லாக, இந்த பேஜ் ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும். ஸ்கூலோட நேம் என்னன்னு கேட்டிருப்பாங்க, உங்களோட கைடோட நேம் என்னன்னு கேட்டிருப்பாங்க, என்ன டைமுக்கு நீங்கள் அந்த கிளாஸை எடுத்தீங்க, எவ்வளோ நேரத்துக்கு அந்த கிளாஸை எடுத்தீங்க அப்படின்றத டியூரேஷன், பீரியட், டேட்டு இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. பட் அது வந்து பிரிண்டட்ல வரும்போது ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்களாக எழுதும் போது இதெல்லாம் மட்டும் பேசிக்காக எழுதுனா போதும். இது இல்லாமல் உங்கள் ஸ்டாஃப் ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ண சொன்னாங்கன்னா பண்ணிக்கோங்க. சோ ஃப்ரண்ட் பேஜ் நீங்க இதை மட்டும் தான் எழுத போறீங்க. நான் உங்க லெசன் பிளான் புரியணும்ன்றதுக்காக லெசன் பிளான் எழுதிருக்கேன். பட் இதெல்லாம் நீங்க எல்லா லெசன் பிளானுக்கும் 30 லெசன் பிளானுக்கும் எழுதணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோ எழுதி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் எழுத போகிறோம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தான் மெயினாக வந்து நம்மளோட கைடு வந்து பார்ப்பாங்க, ப்ளஸ் வந்து உங்களோட எக்ஸ்டர்னலும் இதை தான் வந்து பார்ப்பாங்க. அப்படி என்ன இம்பார்ட்டண்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம எழுத போகிறது என்னன்னா இந்த லெசன் பிளானில் என்னென்ன டாப்பிக்கெல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம், என்னென்ன கான்செப்டெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத ஷார்ட்டாக வந்து நம்ம எழுதுறது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக 6
சிக்ஸ் டு எயிட் வந்து எழுதணும். உங்களோட லெசன் பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ கேப் கொடுத்துருக்காங்களோ அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுத போகிறீங்க. பிரிண்டட் ரெக்கார்டாக இருந்தால் சொல்கிறேன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ஜெக்டிவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெறும் மாடலுக்காக ஃபோர் தான் எழுதியிருக்கேன், ஆனால் இதில் எயிட் எழுதணும். எயிட் எனக்கு எழுத முடியல அப்படின்றவங்க கண்டிப்பாக சிக்ஸ் ஆகுது எழுதியிருக்கணும். நிறைய பேர் இதில் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு யூனிட் இருக்கு, ஒரு லெசன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸோ அதனால நான் வந்து அந்த புக்கு வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் வந்து சாப்டர் ஒன்ல வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த யூனிட்ல மொத்தமாகவே எனக்கு பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னுலேருந்து ஸ்டார்ட் ஆகி செவன் வரைக்கும் தான் இருக்கு. அதுலேயே வந்து யூனிட் முடிஞ்சிருச்சு. என்னால் இந்த யூனிட்டுக்கு ரெண்டு லெசன் பிளான் தான் எழுத முடியும். ஏன்னா மொத்த பேஜஸே வந்து பார்த்தோன்னா செவன் தான். எனக்கு த்ரீ த்ரீ பேஜஸ் எழுதுனா கூட ரெண்டு லெசன் பிளான் தான் என்னால் எழுத முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றுலேருந்து அஞ்சு பேஜ் வரைக்கும் கூட சில லெசன்ஸ்லாம் இருக்கும். அப்படி இருக்கிற லெசன்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேஜுக்கும் ஒரு ஒரு லெசன் பிளான் எழுதுவாங்க. அப்படி எழுதவே கூடாது. நிறைய பேர் பண்ணுற தப்பும் அதுதான். நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டீன் பேஜுக்கு ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா அது த்ரீயாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபைவ் பேஜுக்கு ஒரு லெசன் பிளான் எழுதுங்க, இன்னொரு ஃபைவ் பேஜுக்கு ஒரு லெசன் பிளான் எழுதுங்க, அடுத்த ஃபைவ் பேஜுக்கு ஒரு லெசன் பிளான் எழுதுங்க. ஸோ இப்படி எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ஜெக்டிவ்ஸ்ல 8 பாயிண்ட்ஸ் ஆர் 6 பாயிண்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். நிறைய பேர் ஒரு பேஜ் 1.5 பேஜ் 2 பேஜ் எழுதுறதனால தான் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ஜெக்டிவ்ஸ் எழுதுறதுக்கு பாயிண்ட்ஸே இல்லாம போயிடுது. சோ கண்டிப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ஜெக்டிவ்ஸ்ல 6 ஆது எழுதணும். உங்க பேஜ்க்கு தகுந்த மாதிரி, உங்களோட பிரிண்டடுக்கு தகுந்த மாதிரி நீங்க எவ்வளவு கேப் இருக்கோ அவ்வளவு தூரம் ஷார்ட் பண்ணி எழுதுங்க. இதுல வந்து எழுதுற சென்டென்ஸ் மேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளான வேர்டிங்ஸ் போட்டு எழுதியிருக்கேன். மாடலுக்காக எழுதியிருக்கிறதுனால நான் சிம்பிளாக எழுதியிருக்கேன். பட் உங்களோட லாங்குவேஜ் எப்படி தெரியுமோ அதை பொறுத்து நீங்கள் எழுதிக்கோங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை என்ன ஆர்டரில் எழுதுறீங்களோ அந்த ஆர்டரில் தான் லெசன் பிளானுக்குள்ளேயுமே நீங்கள் எழுதணும். அதை நான் எழுத போகும்போது சொல்கிறேன். ரெண்டாவது நீங்கள் பார்க்குற முக்கியமான விஷயம் என்னன்றத சொல்லிட்டேன். தேர்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் ரிசோர்ஸ் ரெக்வயர். நீங்கள் இந்த லெசன் பிளானுக்கு சார்ட் போட போகிறீங்களா, ஃப்ளாஷ் கார்ட் போட போகிறீங்களா, மேட்சிங் போர்ட் போட போகிறீங்களா, ரொட்டேட்டிங் சார்ட் போட போகிறீங்களா, மாடல்ஸ் ரெடி பண்ண போகிறீங்களா, என்னன்றதை டிசைட் பண்ணி கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. ஒரு ஒரு லெசன் பிளானுக்கும் கண்டிப்பாக இன்ஸ்ட்ரக்ஷனல் ரிசோர்ஸ் நம்பர் ரெடி பண்ணியே இருக்கணும். ஏன்னா இதுக்கு ஒரு ரெக்கார்டு இருக்குது, அந்த ரெக்கார்டில் அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு ஒன்றாவது ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. சார்ட் அப்படின்றத கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா சார்ட்ன்றது காமன், எல்லா லெசன் பிளானுக்குமே போடலாம். அதை தாண்டி நீங்கள் ஃப்ளாஷ் கார்ட் போடுறீங்களா, மேட்சிங் போர்டு கிரியேட் பண்ணுறீங்களா, ரொட்டேட்டிங் சார்ட் கிரியேட் பண்ணுறீங்களா, இல்லை மாடல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறீங்களான்றத மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. சார்ட் அப்படின்றத வந்து இன்க்ளூட் பண்ணாதீங்க. இது எல்லாத்துக்குமே காமன் தான் சார்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் நாலேஜ் ஆன் லேர்னர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ப்ரீவியஸ் நாலேஜ் ஆன் ஷேப்ஸை பற்றி நான் அவங்க லேர்னர்ஸ் கிட்ட வந்து க்வெஷ்சன்ஸ் கேட்க போகிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்வெஷ்சன்ஸ் கேட்கலாம், அப்படி இல்லைனா ரீகால் பண்ணலாம். ஸோ அதனால நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்வெஷ்சன்ஸும், நீங்கள் இதுக்கு முன்னாடி எழுதின லெசன் பிளானோட க்வெஷ்சன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்கலாம். இல்லைனா அதை ரீகால் பண்ணிட்டு இதை நடத்துறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை ரீகால் பண்ணலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஸ்பேஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போதான் நம்ம பண்ண போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா லெசன் பிளான்க்குள்ள மெயினாவே வந்திருக்கும். இது வந்து ஃபோர் காலம் அப்படின்றத ஏன் சொன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா ஃபோர் காலம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கண்டென்ட் ஆர் கான்செப்ட்ன்ற டாபிக், நெக்ஸ்ட் ஸ்பெசிபிகேஷன், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், எவால்யூவேஷன். இது ரொம்ப 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 முக்கியமான பார்ட். ஏன்னா லெசன் பிளான் அப்படின்றது த்ரீ காலமா, டூ காலமா, ஃபோர் காலமா அப்படின்ற க்வெஸ்சன் வைவால கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது ஃபோர் காலம் அப்படின்றதுல நீங்க கிளியரா இருக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்ன லெசன் பிளான்ல நீங்க எழுத போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிகேஷனா, கண்டென்ட்டா, லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா, எவால்யூவேஷனா. இது நிறைய பேருக்குள்ள இன்னொரு டவுட்டா இருக்கும். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் ஷேர் பண்ண போறேன். ஸ்பெசிபிகேஷன் என்னென்ன ஸ்பெசிபிகேஷன்லாம் நம்மளோட லெசன் பிளான்ல இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எழுதி வச்சிருக்கேன். நான் இது என்னென்னன்றதை சொல்கிறேன். தமிழ்லையும் நான் எழுதி வச்சிருக்கேன். நீங்கள் தமிழ்லையும் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரைனிங் போகிற பீரியட் அது வந்து தமிழ் மீடியம் ஸ்கூல்ஸ்க்கு எடுக்கிறீங்க. அதனால நீங்கள் தமிழ்லையுமே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்ட்ரோடியூசிங், மோட்டிவேஷன், எக்ஸ்பிளைனிங், கிளாசிஃபிகேஷன், டெமான்ஸ்ட்ரேஷன், அப்சர்வேஷன், ஜெனரலைசேஷன், கம்பேரிசன், அப்ளிகேஷன், ரீகால்ஸ், ரெகனைஸ், அக்வேர் நாலேஜ், டிஃபைன், லிஸ்ட் அவுட், analysis, synthesis, find relationship, differentiate, give example, reason now, calculate. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன். நிறைய பேருக்குள்ள டவுட் இருக்கலாம்.
இது என்ன மேம் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா உங்களுக்கு பெருசாக வந்து டவுட் வர்றதுக்கான விஷயம் எதுவுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த புக்கில் இருந்தே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸோட ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, இல்லை அப்படின்னா ஃபங்க்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை பற்றி நீங்கள் இன்னைக்கு நடத்த போகிறீங்க. இந்த சப் ரூட்டீன்ஸ்னால் என்னன்றதை நடத்த போகிறீங்க, அப்படி இல்லைன்னா ஃபங்க்ஷன்னா என்னன்றதை நடத்த போகிறீங்க. ஸோ இதை நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் நீங்கள் நடத்த போகிற டாபிக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கா, எக்ஸ்பிளனேஷன்ற ஸ்பெசிஃபிகேஷன் நோட் பண்ணிக்கோங்க. கிளாசிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கிளாசிஃபை பண்ணுங்க. டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டெமான்ஸ்ட்ரேஷன்ற டாப்பிக்கை எழுதிக்கோங்க. இந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்கிற எந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில இடத்துல நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அக்வேர் நாலேஜ், அக்வேர் நாலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது சில இடத்துல சைடெல்லாம் குட்டி குட்டியாக பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதை வந்து நீங்க நடத்த போறீங்க, இது ஒரு மெயின் பாயிண்டா வந்து நீங்க வந்து உங்க லெசன் பிளான் எழுத போறீங்க அப்படின்ற வரும்போது இந்த அக்வேர் நாலேஜ்ன்ற ஸ்பெசிஃபிகேஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சில இடத்துல ரீசன் கொடுப்பீங்க, சில இடத்துல எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பீங்க, சில இடத்துல கால்குலேட், இந்த மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களா கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ், சிந்தசிஸ், லிஸ்ட் அவுட், இந்த மாதிரியான பேசிக்காக இருக்கிற சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதோட ஃபோட்டோவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி எழுத போகிறீங்க. நான் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிளுக்கு தான் காமிக்கிறேன், நீங்கள் உங்களோட சப்ஜெக்ட் புக்ஸை வச்சு அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இது என்ன பெருசாக வந்து கண்டென்ட் அண்ட் கான்செப்ட் ஸ்பேஸில் எதுவுமே எழுதாமல் பிளாங்காக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? நீங்கள் மோட்டிவேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறது உங்கள் புக்கில் இருக்காது. இந்த ஸ்பேஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் இருக்கிற ஒரிஜினல் கண்டென்ட்டை எழுதுறதுக்கான தான் இந்த ஸ்பேஸ். நீங்கள் இங்கே மோட்டிவேஷன் ஸ்பெசிஃபிகேஷனில் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் புக்கில் இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ணவும் கூடாது. அதனால் இந்த இடத்துல நான் ஸ்பேஸாக விட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் மோட்டிவேட் பண்ணும் போது நான் எப்படி வேணாலும் மோட்டிவேட் பண்ணலாம், க்வெஸ்சன்ஸ் கேட்டு நான் மோட்டிவேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டே டு டே லைஃப்பில் நடக்கிற எக்ஸாம்பிள்ஸை வச்சு நான் மோட்டிவேட் பண்ண முடியும், இல்லைன்னா அந்த லெசன்ஸை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரி சொல்லி கூட என்னால் மோட்டிவேட் பண்ண முடியும். ஸோ இப்படிலாம் நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் பற்றி ஃபஸ்ட்டு மோட்டிவேட் பண்ணணும். கண்டிப்பாக மோட்டிவேஷன் கொடுத்துட்டு தான் லெசனை ஸ்டார்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு அது லெசனை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஸ்கில்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்கில்லே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் ஆஃப் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்ற ஸ்கில் இருக்குது. அதனால நீங்கள் வந்து லெசன் பிளான் வந்து உங்களோட ப்ராக்டிக்கலில் பண்ணுறப்போ உங்களை வந்து பைவா க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, மோட்டிவேஷன்னா எப்படி பண்ணுவீங்க, இன்ட்ரொடக்ஷன் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால கண்டிப்பாக நீங்கள் எடுத்த உடனே லெசன் பிளானில் ஒவ்வொரு லெசன் பிளானுக்குமே நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அந்த டாபிக் பற்றியான இன்ட்ரொடக்ஷனாக கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் பேசுவீங்க, டீச்சர்ஸ் அண்டு ஸ்டூடெண்டோட கான்வர்சேஷன் பற்றி இந்த ஸ்பேஸில் நீங்கள் இந்த காலம் ஃபுல்லாக எழுதுவீங்க. டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட் அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த எவாலுவேஷன்ன்ற காலமில் நீங்கள் என்ன எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவெஸ்சன், நீங்கள் குவெஸ்சன் கேட்குறதா இருக்கலாம், இல்லை உங்கள் ஸ்டூடெண்ட் குவெஸ்சன் கேட்குறதா இருக்கலாம், அவங்க சொன்ன ஆன்சர்ஸை கூட நீங்கள் இந்த இடத்துல எழுதலாம். ஸோ எவால்வேட் பண்ணுறது என்னன்றதை இந்த கடைசி காலமில் நீங்கள் எழுதுவீங்க. அந்த நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டில் வந்து புக்கில் இருக்கிற ஒரிஜினல் கண்டென்ட்டை நான் கொடுத்துருக்கேன், அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிகேஷனை நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன், அது ரிலேட்டடாக நான் வந்து லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிற டாபிக் வச்சு நான் டீச் பண்ணுறேன். அந்த டீச் பண்ணது என்ன அப்படின்றத வந்து நான் ஒன்று ஓன் சென்டென்ஸ் போட்டு எழுதியிருக்கேன், எழுதிட்டு அது ரிலேட்டடாக க்வெஸ்சன் கேட்டிருக்கேன். நான் இங்கே வந்து டூ டைமென்ஷனல் ஷேப்னா என்னன்றதை நடத்திருக்கேன். ஸோ அதனால் வாட் இஸ் டூ டைமென்ஷனல் ஷேப் அப்படின்ற க்வெஸ்சனை கேட்டிருக்கேன். அடுத்தது வந்து த்ரீ டைமென்ஷனல் ஷேப்னா என்னன்றத புக்ல இருக்கிற கண்டென்ட்டை எழுதிட்டு நான் அந்த டாபிக்கை டிஃபைன் பண்றேன். ஸோ டிஃபைன் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத பிளாக் போர்டில் எழுதி டிஃபைன் பண்ணனா, ஸோ எப்படி நான் டிஃபைன் பண்ணேன் அப்படின்றத வந்து லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸில் எழுதிட்டு அது ரிலேட்டடான ஒரு க்வெஸ்சனை வந்து நான் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த எல்லா பாக்ஸுமே ஃபுல்லாக இருக்கணும், எல்லா காலம்லையுமே நீங்கள் வந்து எழுதியிருக்கணும். ஏதாவது ஒரு காலம் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு லெசன் பிளானை அடிச்சு போட்டுருவாங்க. ஸோ அதனால எல்லா காலமுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபில் பண்ணி இது அதோட கண்டினியூமேஷனா இருக்கு. அது ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றத நீங்க நெக்ஸ்ட் பேஜ்க்கு வந்து ஸ்பேஸ் விடாமல் இருக்கணும்னு நினைச்சா நெக்ஸ்ட் பேஜ்க்கு வரும்போது அந்த டிஃபைன் அப்படின்றதையுமே இங்க வந்து எழுதிக்கலாம்.
ஸோ இதோட கண்டினியூவேஷனாக இங்கே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்வெஷ்சன்ஸ் வந்து நான் கேட்டிருக்கேன். ஸோ த்ரீ டைமென்ஷனல் ஷேப் இஸ் ஏ சாலிட் ஃபிகர் ஆர் நாட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இது என்னோட மாடல் லெசன் பிளான்ன்றதுனால நான் இதோட வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இதே நீங்கள் உங்களோட ஓன் லெசன் பிளானை நீங்கள் வந்து மெயினாக எழுத போகிறீங்க, ஃபேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது இன்னும் டூ பேஜஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். மொத்தமாக அஞ்சு பேஜஸ்க்கு நீங்கள் லெசன் பிளான் எழுதணும். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் என்ன எழுத போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பேஜஸ்க்கு லெசன் பிளான் எழுதி முடிச்சுட்டு ரீகால் பண்ணணும். நான் வந்து இன்னைக்கு என்னென்ன டாபிக் நடத்தினேன், த்ரீ டைமென்ஷனல் ஷேப் நடத்தினேன். ஸோ அதை வந்து நான் ரீகால் பண்ணுறேன். ரீகால் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக ஃபியூ க்வெஷ்சன்ஸ் வந்து கேட்குறேன், உங்களோட நாலேஜை செக் பண்ணுற மாதிரி கேட்டுட்டு அது ரிலேட்டடான அசைன்மெண்ட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் பிளான் எழுதுகிற ப்ராப்பரான ப்ரொசீஜர். இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி லெசன் பிளான் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லெசன் பிளானுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். உங்கள் கைட் மேமும் கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்க. லெசன் பிளான்ஸ்ல மெயினா நம்ம பண்ற தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சென்டென்ஸ் மேக்கிங்ல வந்து நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். சோ அதை வந்து இல்லாம பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்பெசிபிகேஷனை யூஸ் பண்ண ஸ்பெசிபிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருப்போம். டிஃபைன்ன்றதே ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருப்போம், அதையே கடைசி வரைக்கும் ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணி வச்சிருப்போம். சோ அந்த மாதிரி யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு காலமை வந்து ஃப்ரீ பண்ணி வச்சு அந்த மாதிரி எந்த இடமும் வந்து நீங்க ஸ்பேஸ் வந்து விடாதீங்க. ஸ்பேஸ் விடாம எல்லாத்தையுமே நீங்க ஃபில் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க லெசன் பிளான் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். இந்த லெசன் பிளான்ல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு, இதை எழுதலாமா எழுதக்கூடாதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த லெசன் பிளான் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுதா, இல்ல இன்னும் ஏதாவது கிளியரா புரியறதுக்கான இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணமா அப்படின்ற மாதிரியான கமெண்ட் இருந்தாலும் நீங்க இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என் வீடியோ.